நாட்டிலேயே முதன்முறையாக குணமடைந்தவர்கள் கண்காணிப்பு மையம் என்ற ஒரு மையத்தை இன்றைக்கு அம்மா அரசு தரப்பில் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு பொதுமக்கள் கற்பனைக்கிறோம். இதில் பொதுவாக அந்த ஏசிம்டமேட்டிக்காக குணமடைந்தவர்களுக்கு ஒரு ஃபாலோஅப் அப்படின்றத காட்டிலும் இப்போ நீங்கள் பேஷண்ட்ஸ்லாம் உள்ளே பார்த்தோம், இரண்டு வாரத்துக்கு மேலே ஐசியூவில் இருப்பாங்க. சில பேரை குணப்படுத்துறதுக்கு நாலு வாரம் ஆகும், அதில் மோர் தென் ஒன் வீக் டூ வீக்ஸ் வந்து ஐசியூவில் இருப்பாங்க, தீவிர சிகிச்சையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கும். அவங்க வந்து அவசியமாக வந்து பொதுவாக வந்து அந்த போஸ்ட் நம்ம லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ்னு சொல்லுவோம், நீண்டகால பின்விளைவுகள், கொரோனா நோய் பாதிப்பு ஏற்பட்டு குணமடைந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு நுரையீரலில் வந்து ஃபைப்ரோசிஸ் அல்லது வேறு கோமார்பிடிட்டு இருக்கிறப்ப அந்த லங்கில் வந்து அந்த கிரேட் டூ சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து தொடர் கண்காணிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக அவர்களுடைய நீண்டகால நலனை கருதி அவர்கள் தொடர்ந்து தங்களை வந்து ஃபாலோஅப் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி கோவிட் கண்காணிப்பு குணமடைந்தவர்களுடைய அந்த கண்காணிப்பு மையத்தை இன்றைக்கு சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முதன் முதலாக இங்கே திறந்துருக்குறோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி நியூ கேஷீட்ஸ் போட்டுக்கிறோம், தனி கேஷீட்ஸ் அவங்களுக்கு உண்டான தனி கேஷீட்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து முழுமையான மருத்துவக்குழு, அதே போல் சிறப்பு மருத்துவக்குழு, பொதுவாக டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட், சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அதிநவீன உபகரணங்கள், லேப் டெஸ்டிங், நம்ம பிளட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை அண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மையத்திற்கு எந்த மருத்துவமனையில் குணமடை, இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் குணமடைந்தவர்கள்லாம் இங்கே வரணும்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்த மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று குணமடைந்திருந்தாலும் குணமடைந்ததற்கு பின்னால் ஒரு ஃபாலோஅப்காக, ஏன்னா அவங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஒரு நுரையீரலில் வந்து அவங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு டயபிட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், ஸோ அது மாதிரியான எந்த விஷயங்களையும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த கண்காணிப்பு மையத்தில் வந்து அவங்க சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு தேவையான டெஸ்ட் எடுப்போம், இங்கேயும் ட்ரக்கு மெடிசன் எல்லாமே கொடுப்பதற்குண்டான வசதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். நாட்டிலேயே இது ஒரு புதிய முயற்சியாக கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு மேலும் வந்து அவர்களை வந்து அரசு சிறப்பாக கண்காணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு நலன் மீது அக்கறை கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவங்கள என்ஷூர் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுக்க அளவுக்கு இந்த மையம் சிறப்பாக செயல்படும். இது ஒரு புதிய முயற்சி, எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இது அமையும் என்று கருதுகிறோம். இந்த வாய்ப்பை எல்லோரும் பொதுமக்கள் பொதுவாக பாதிப்படைந்து மீண்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதான் ஏற்கனவே நம்ம டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நான்கு வாரத்துக்கு பிறகு, ஒன் மந்த், நான்கு வாரத்திற்கு பிறகு யாராக இருந்தாலும் இந்த மையத்தில் வந்து அவங்க தங்களை பதிவு செய்து கொண்டு இங்கே வந்து நம்ம என்டையர் டீம் இருக்கிற பதிவு செஞ்சுட்டு அவங்க சிகிச்சை பெறலாம். குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஐசியு சிகிச்சை பெற்றவங்க அவசியம் இதை இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதான் சொல்கிறேன், நல்ல குட் குவஸ்டின், நல்ல குவஸ்டின் தான் சொன்னேன். இந்த மையம் வந்து ஒரு புதிய முயற்சியாக அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க எந்த மருத்துவமனையில், ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருந்தாலும், யாராக இருந்தாலும் கோவிட் பாசிட்டிவ் ஆகி ட்ரீட் பண்ண யாராக இருந்தாலும் எந்த கட்டணமும் இல்லாமல் இங்கே வந்து சிகிச்சை மேற்கொள்வதற்குண்டான வழிவகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோன் நம்பர்